Welcome to Bilingual E-Lecturers for Diploma Mechanical Engineering students. Subject Heat Power Engineering, Unit Number 4. Already discuss about formation of steam. What is mean by saturation temperature? Saturation temperature na enna? It is denoted by TS. T means temperature, S means saturation. That means saturation temperature. At 1 atmospheric pressure, water is converted into vapor at 100 degree centigrade and fully evaporated. This temperature is known as a saturation temperature. Atmospheric pressure la 1 kilogram water 100 degree centigrade irukk koodiye vapor ah convert pannum bolude adu full ah evaporate aayirnum appadi nadandhal and the temperature ku per enna saturation temperature simple ah nyavathula vekkanum appoinal 0 degree la irukkudiya water 100 degree centigrade ku evaporation aagum bolude nadakkudiya temperature is known as a saturation temperature is denoted by TS. Next, enthalpy of water or sensible heat of water is denoted by HF. HF, F அப்படிங்கிறது இந்த இடத்துல வாட்டர்னு சொல்ல மாட்டாங்க, feed water, அதனால தான் HF அப்படின்னு சொல்கிறோம். Enthalpy of water is the amount of heat required to rise the temperature of unit mass of water from 0 degree centigrade to the saturation temperature, that means 100 degree centigrade, is known as sensible heat of water or enthalpy of water is denoted by HF, is expressed in kilojoule per kilogram. Kilojoule per kilogram. அதாவது enthalpy of water or sensible heat of water அப்படினால் என்ன? The amount of heat required to rise the temperature of unit mass of water from 0 degree centigrade to the saturation temperature. ஒரு kilogram mass இருக்கக்கூடிய water 0 degree இருந்து 100 degree டெம்பரேச்சருக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு என்ன அமௌண்டான ஹீட்டை நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் நோன் அஸ் அ என்தால்பி ஆஃப் வாட்டர் ஆர் சென்சிபிள் ஹீட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் அகெயின், சிம்பிள், ஒரு கிலோகிராம், அதான் என்ன யூனிட் மாஸ் ஆஃப் அ வாட்டர், யூனிட் மாஸ் ஆஃப் அ வாட்டர் ஃப்ரம் 0 டிகிரி சென்டிகிரேட் டு the saturation temperature is known as a sensible heat of water or enthalpy of water. Next, அடுத்த headline, enthalpy of evaporation is denoted by HFG. HFG, அதில் வாட்டரும் இருக்கும் gasம் இருக்கும். gas அப்படிங்கிறது இந்த இடத்துல vapor, அதனால தான் FGன்னு சொல்கிறோம். Feed water and vapor. Vapor அப்படிங்கிறத V னு சப்ஸ்டிட் பண்ண மாட்டோம், G னு யூஸ் பண்ணுறோம். Enthalpy of evaporation is the amount of heat required to convert 1 kg of water at saturation temperature into dry steam. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன, enthalpy of water அப்படிங்கிறத என்ன சொன்னோம், வாட்டரை வந்து 100 டிகிரியில் இருக்கிற வரைக்கும், 0 டிகிரியாக இருக்கிறத 100 டிகிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன அமௌண்டான ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணுறோமோ அதுக்கு பேர் என்னது, என்தால்பி ஆஃப் வாட்டர். இங்கே அதே தான் என்ன சொல்கிறோம், சேச்சுரேஷன் டெம்பரேச்சரில் இருந்து 100 டிகிரி டெம்பரேச்சரில் இருந்து
ட்ரை ஸ்டீமாக மாற்றுறது வரைக்கும் எவ்வளவு அமௌண்டான ஹீட்டை நம்ம சப்ளை பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் என்னது, என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன் இஸ் டினோட்டட் பை ஹெச்எஃப்ஜி. இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னால், த அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிக்வயர்ட் டு கன்வெர்ட் 1 kg ஆஃப் வாட்டர் அட் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இன்டு ட்ரை ஸ்டீம் இஸ் நோன் அஸ் அ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன் ஆர் என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன் இஸ் டினோட்டட் பை ஹெச்எஃப்ஜி. இந்த யூனிட்டும் என்ன அப்படின்னால் கிலோஜூல் பர் கேஜி, கிலோகிராம். நெக்ஸ்ட்டு ஸ்டீம்னுடைய கண்டிஷன் என்ன? 4 கண்டிஷன் இருக்குது. 1 சேச்சுரேட்டட் ஸ்டீம், இன்னொன்று வெட் ஸ்டீம், ட்ரை ஸ்டீம் ஆர் ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். அந்த டேபிளில் ஏற்கனவே பார்த்தோம் சேச்சுரேட்டட்னா என்ன. சேச்சுரேட்டட் அப்படின்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம், வெட் ஸ்டீம்னா என்னென்னு பார்த்தோம், ட்ரை ஸ்டீம்னா என்னென்னு பார்த்தோம், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னா என்னென்னு பார்த்தோம். ஒன்ஸ் அகெயின் இஸ் ரிப்பீட்டட், அதை பின்னாடி படிப்போம். அதான் என்னது, 4 கண்டிஷன்ஸ், கண்டிஷன்ஸ் ஆஃப் ஸ்டீம் அப்படிங்கிறது என்னது. ஃபஸ்ட்டு சேச்சுரேட்டட் ஸ்டீம், செகண்ட் வெட் ஸ்டீம், 3rd ட்ரை ஸ்டீம், ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம், 1st சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். நெக்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை சேச்சுரேட்டட் ஸ்டீம்? த ஸ்டீம் ஃப்ரம் விச் வாட்டர் கெனாட் பி அப்ட்ராக்டட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸ்டீமானது என்ன, ஃப்ரம் விச் வாட்டர், வாட்டர்லேருந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது, அதிலிருந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்கும் பொழுது அந்த வாட்டரை கெனாட் பி அப்ட்ராக்டட், அதை அப்சர்வ் பண்ண முடியாது அத்தனையுமே என்னது, சேச்சுரேட்டட் ஸ்டீம். வாட்டரை ஸ்டீமில் இருக்கக்கூடிய வாட்டரை கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஹீட்டை என்ன பண்ணாது, அப்ட்ராக்ட் பண்ணாது, கெனாட் பி அப்ட்ராக்டட். அதை தான் என்ன, சேச்சுரேட்டட் ஸ்டீம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னால், அடுத்தது வெட் ஸ்டீம். வெட் ஸ்டீம் அப்படிங்கிறது என்னது, ஸ்டீம் கண்டெய்ன்ஸ் சம் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் வாட்டர் இன் சஸ்பென்ஷன்ஸ். இது ஏற்கனவே பார்த்துருக்குறோம், வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் ஸ்டீமோடு கலந்து இருந்தால், அல்லது இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் ட்ரை ஸ்டீம் அண்டு வாட்டர் பார்ட்டிகிள்ஸ், ட்ரை ஸ்டீம் அண்டு வாட்டர் பார்ட்டிகிள்ஸ், ட்ரையான ஸ்டீம் கூட வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் மிக்ஸ் ஆகி இருந்தால் அதுக்கு பேர் என்ன, வெட் ஸ்டீம். அதைத்தான் என்ன அப்படின்னா, த ஸ்டீம் கண்டெய்ன்ஸ் சம் வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இன் சஸ்பென்ஷன், இட்ஸ் கால்ட் அஸ் வெட் ஸ்டீம். ஆர் இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் ட்ரை ஸ்டீம் அண்டு வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இஸ் நோன் அஸ் அ வெட் ஸ்டீம். 3rd ட்ரை ஸ்டீம் ஆர் ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம். தென் வெட் ஸ்டீம் இஸ் ஃபர்தர் ஹீட்டட், வெட் ஸ்டீமை ஃபர்தராக ஹீட் பண்ணுறோம். த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இன் த வெட் ஸ்டீம் இஸ் கன்வெர்டட் இன்டு ஸ்டீம், திஸ் ஸ்டேட் இஸ் கால்ட் அஸ் ட்ரை ஸ்டீம் ஆர் ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம். இதில் வந்து என்ன இருக்காது, டஸ் நாட் கண்டெய்ன்ஸ் எனி வாட்டர் பார்ட்டிகிள்ஸ், வாட்டர் பார்ட்டிகிள்ஸே இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தால் அது ட்ரை ஸ்டீம். இந்த ட்ரை ஸ்டீம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அந்த டயக்ராமில் பார்த்தோம், 1 kg ஐஸ் எடுத்து ஹீட் பண்ணுறோம், அதில் 5 stages வருது. அந்த 5 stages வந்து என்ன, சாலிட், மெல்ட்டிங், லிக்விட், வேப்பரைசிங். அந்த வேப்பரைசிங் ஸ்டேஜில் தான் இந்த 3 இருக்குது, சேச்சுரேட்டட், வெட் ஸ்டீம், ட்ரை ஸ்டீம் அப்படிங்கிறது. அப்போ அது சேச்சுரேட்டட் ஆகி அதுக்கப்புறம் அது வெட்டாக மாறுது. வெட் அப்படிங்கிறது என்னது, அதில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் வேப்பரோடு கலந்து இருந்தால் அது வெட் ஸ்டீம், அந்த வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இல்லை அப்படின்னால் அது ட்ரை ஸ்டீம்னு சொல்கிறோம். அதை ட்ரை ஸ்டீம் டஸ் நாட் கண்டெய்ன் எனி வாட்டர் பார்ட்டிகிள்ஸ். இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸுக்கு மட்டும்தான் அந்த கண்டெய்னரில் இருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்தது வரக்கூடியது எல்லாமே என்னது, சூப்பர் ஹீட்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். அதை என்னது, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்.
When the dry saturated steam is further heated at constant pressure, the temperature rises above the saturation temperature. Saturation temperature kaatlum high, adhigama 100 degree thaandum bolude. Appa enna, the steam at the state is called as superheated steam. Appa superheated steam nudaya temperature nudaya value eppadi irukum? More than 100 degree centigrade. என்னங்க சொல்லக்கூடிய வார்த்தையே என்ன அப்படின்னா, த டெம்பரேச்சர் ரைசஸ் எபோ த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது என்னது? இஸ் 100 டிகிரி சென்டிகிரேட். அந்த 100 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே போனால் இருக்கக்கூடிய ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அத்தனை ஸ்டீமுமே என்னது? சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். இது என்ன? த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் பிஹேவ்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எ பர்ஃபெக்ட் கேஸ். பர்ஃபெக்டே கேஸ். ஏன்னா அதில் நோ வாட்டர் பார்ட்டிகிள்ஸ், வாட்டர் பார்ட்டிகிள்ஸே இல்லை. பர்ஃபெக்ட் கேஸ் ஈக்குவேஷனை ஒபே பண்ணும். பர்ஃபெக்ட் கேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பிவிசி ஈக்குவல் டு எம்ஆர்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் கேஸ் ஈக்குவேஷன், பர்ஃபெக்ட் கேஸ் ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி என்ன. இதுதான் என்ன அப்படின்னால், ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட், ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட் அல்லது சூப்பர் ஹீட் என்தால்பி, ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட் ஆர் சூப்பர் ஹீட் என்தால்பி அப்படின்னு சொல்கிறோம். இதுக்குண்டான ஃபார்முலாலாம் நம்ம பின்னாடி படிப்போம் என்னென்ன அப்படிங்கிறது. அந்த ஃபார்முலா வரும் பொழுது திருப்பி இது ரிப்பீட் ஆகும், உங்களுக்கு அப்போ அந்த ஃபார்முலா பற்றி புரியும். இப்போ வாட் இஸ் மீன் பை சேச்சுரேட்டட் ஸ்டீம், வெட் ஸ்டீம், ட்ரை ஸ்டீம், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னு நாலு ஸ்டீமினுடைய கண்டிஷனை மட்டும் படிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு, டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்னா என்ன? வாட் இஸ் மீன் பை டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்? இதெல்லாமே என்ன அப்படின்னா இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ், அதாவது 2 மார்க், 3 மார்க்ஸ், 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். டிஃபைன் டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். வாட் இஸ் மீன் பை டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்? இட் இஸ் டிஃபைன் அஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் டெம்பரேச்சர் டு த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஆஃப் ட்ரை ஸ்டீம். அதாவது சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சருக்கும் சேச்சுரேஷன் டெம்பரேச்சருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இஸ் நோன் அஸ் அ டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சருக்கும் சேச்சுரேஷன் டெம்பரேச்சருக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ், அதுதான் என்ன? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் டெம்பரேச்சர் டு த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஆஃப் ட்ரை ஸ்டீம். அப்போ என்ன? டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் இஸ் ஈக்குவல் டு டி சூப் மைனஸ் டிஎஸ், டி சூப்பர் ஹீட்டட் மைனஸ் டி சேச்சுரேஷன். அதை என்னது? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் டெம்பரேச்சர் டு த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் அ டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட். டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் இஸ் ஈக்குவல் டு டி சூப்பர் ஹீட்டட் மைனஸ் டி சேச்சுரேஷன். இது சென்டிகிரேடில் இருக்கலாம் ஆர் கெல்வினில் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அதனுடைய ஆன்சர். இதைத்தான் என்ன அப்படின்னால், ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்க்குறோம். ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட் அப்படின்னால் ஹீட்டுனாலே என்ன? மாஸ் இன்ட்டு சி இன்ட்டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இந்த இடத்துல சி அப்படிங்கிறது என்னது? சிபி எஸ். ஏன்னா எஸ் மீன்ஸ், ஏன்னா சிபியில் பார்த்தோம் அப்படின்னால் நார்மல் சிபி இருக்குது, சிபி இருக்குது, ஹீட்டை பொறுத்தளவுக்கு சிபி தான் வரும் எப்பயுமே. அதனால் நீங்கள் ஈஸியாக ஞாபகத்தில் வைக்கணும் சிபி. அதில் சிபி ஐஸா, சிபி வாட்டரா, சிபி ஸ்டீமா? சிபி ஐஸ் அப்படிங்கிறது இஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ 2.1. சிபி டபிள்யூ அப்படிங்கிறது என்ன? அதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ 4.1 ஆர் 4.2 போடுவாங்க. சிபி எஸ் அப்படின்னால் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபார் ஸ்டீம், சிபி எஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டானது. இதெல்லாம் மூணு வரும், அது இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன. இந்த இடத்துல நம்ம வாட்டரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிபிடபிள்யூ, ஐஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிபி ஐஸ், இங்கே ஸ்டீமை யூஸ் பண்ணுறதுனால சிபி எஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ எம் இன்ட்டு சிபிஎஸ் இன்ட்டு டி சூப்பர் ஹீட்டட் மைனஸ் டிஎஸ், இதை தான் என்ன? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, கம்பேரிசன் பிட்வீன் கண்டிஷன் ஆஃப் ஸ்டீம். இந்த மூணு ஸ்டீமினுடைய கம்பேரிசன் என்ன? இதுவும் என்ன
அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய க்வெஸ்டின் தான். இதை ரெண்டாக கேட்கலாம், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெட் ஸ்டீம் அண்ட் ட்ரை ஸ்டீம், அல்லது ட்ரை ஸ்டீம் அண்ட் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், ஆர் வெட் ஸ்டீமுக்கும் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு உண்டான கம்பேரிசன் என்ன அப்படின்னு கேட்கலாம். இந்த மூணுக்குமே நமக்கு என்ன இப்போ ஒரு கம்பேரிசன் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன, வெட் ஸ்டீமை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இன் சஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்டீம், ஸ்டீமோட என்ன இருக்கும், வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் கலந்து இருந்தால் அதுக்கு பேர் வெட் ஸ்டீம். இதுதான் அதனுடைய டெஃபினிஷனே. அப்போ இதில் ட்ரையில் என்ன இருக்காது, நோ வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்டீம், ஸ்டீமில் வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இருக்காது. சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படிங்கிறது என்ன, ட்ரை ஸ்டீமை ஃபர்தராக ஹீட் பண்ணக்கூடியதுக்கு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ட்ரை ஸ்டீமுக்கு சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமுக்கு அதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ட்ரை ஸ்டீம் அப்படிங்கிறது நார்மலாக வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பீரியட் மட்டும்தான் அந்த ட்ரை ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிறது அத்தனையுமே சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். அதனால தான் நோ வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் ப்ரெசன்ட் இன் த ஸ்டீம். அப்போ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமில் வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இருக்குமா, இருக்காது, அதுலேயும் இருக்காது. ஆனால் ட்ரை ஸ்டீமை ஃபர்தராக ஹீட் பண்ண என்னவாகும், எம்டி கண்டெய்னர் வந்து என்னவாகும், ஹீட் ஆகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அதில் ஒரு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும், அதுதான் என்ன, சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னு சொல்கிறோம். ரெண்டாவது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் லெஸ் தென், அதாவது டெம்பரேச்சரை வந்து எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். அதாவது சேச்சுரேஷன் டெம்பரேச்சரை காட்டிலும் என்னவாக இருக்கும், 100 டிகிரியை காட்டிலும் டிஎஸ் வந்து இதில் கம்மியாக இருக்கும் வெட் ஸ்டீமில், இங்கே ஈக்குவலாக இருக்கும். 100 டிகிரி இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது, ட்ரை ஸ்டீம். சேச்சுரேஷன் டெம்பரேச்சரானது 100 டிகிரியில் இருந்தால் அது ட்ரை ஸ்டீம், குறைவாக இருந்தால் அது வெட் ஸ்டீம், அதிகமாக இருந்தால் அது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். அதைத்தான் என்ன, டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்னு சொல்கிறோம். அதைத்தான் என்ன அப்படின்னா, டி சூப்பர் ஹீட்டட் மைனஸ் டிஎஸ். இதிலே பார்த்தோம் அப்படின்னா, டி சூப்பு தான் வந்து என்னவாக இருக்குது, இன்க்ரீஸாக இருக்குது. அதனால தான் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் மைனஸ் மினிமம் டெம்பரேச்சர், டி சூப்பர் ஹீட்டட் மைனஸ் டிஎஸ். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, இதில் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒன்று பின்னாடி படிப்போம். ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லெஸ் தென் 1 வந்தால் அது வெட் ஸ்டீம், ஈக்குவல் டு 1 வந்தால் அது ட்ரை ஸ்டீம். இதில் வந்து ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதே ஒன்று இல்லை. அதாவது ஆக்சுவலாக வந்து என்ன, ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். ஏன்னா இதில் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னு சொல்லும் பொழுது அதில் சூப்பர் ஹீட்டட் டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கிறதான் கால்குலேட் பண்ணுவோம். அதனால தான் இதில் என்ன, ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது இஸ் ஆப்ஷன்னு சொல்கிறோம். தட் மீன்ஸ் இஸ் அன் இல், அல்லது சிம்பிளாக நமக்கு ஞாபகத்தில் வைக்கணும் அப்படின்னா, குறைவாக இருந்தால் வெட் ஸ்டீம், ஈக்குவலாக இருந்தால் ட்ரை ஸ்டீம், அதிகமாக இருந்தால் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் ஸ்டில் நோ, ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இஸ் ஆப்சன்ட் இஸ் நோன் அஸ் அ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஃபோர்த்து கண்டிஷன், அதுக்குண்டான ஒவ்வொரு ஃபார்முலாவையும் என்ன ஒவ்வொன்றா நமக்கு கொடுத்துருப்பாங்க. என்தால்பி ஆஃப் வெட் ஸ்டீம்னா என்ன, ஹெச் வெட்டுக்கு உண்டான ஃபார்முலா, அது பின்னாடி நம்ம டெஃபினிஷனில் ஹெச் வெட்டுன்னா என்னன்னு படிப்போம். அப்போ நமக்கு அந்த ஃபார்முலா தெளிவாக புரியும். ஹெச் வெட்டு சி ஈக்குவல் டு ஹெச்எஃப் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஹெச்எஃப் ஜி. ஹெச்எஃப் அப்படிங்கிறது என்னது, என்தால்பி ஆஃப் ஃபீட் வாட்டர். எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷன். ஹெச்எஃப் ஜி அப்படிங்கிறது என்னது, என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன். ஹெச்எஃப் ஜி இந்த இதனுடைய டெஃபினிஷன் நம்ம ஏற்கனவே முன்னாடி படிச்சிட்டோம். அதனால் ஹெச்எஃப்னா என்ன, ஹெச்எஃப் ஜினா என்ன, எக்ஸினுடைய வேல்யூ வந்து என்னது, ட்ரைனேஜ் ஃப்ராக்ஷன் லெஸ் தென் 1, அதாவது 1 குறைவாக வந்தால், நம்பர் 1 குறைவாக இருந்தால் அது எக்ஸ் 0.9, 0.9598 எப்படி வேணாலும் இருக்கலாம். என்தால்பி ஆஃப் ட்ரை ஸ்டீம் அப்படிங்கிறது ஹெச் ட்ரை இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஜின்னு சொல்லுவோம். ஜி மீன்ஸ் இஸ் அ கேஸ், இந்த இடத்துல வேப்பர், இந்த இடத்துல என்ன, வேப்பர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ஹெச்ஜி. இந்த ஹெச்எஃப் ஹெச்எஃப்ஜி ஹெச்ஜி இதனுடைய வேல்யூவெல்லாம் எங்கே இருக்கும், ஸ்டீம் டேபிள்னு ஒன்று பின்னாடி நம்ம படிப்போம். அதில் அந்த வேல்யூவெல்லாம் டைரெக்டாக ஒவ்வொரு ப்ரெஷருக்கு உண்டான வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே வரும். அந்த வேல்யூ எடுத்து, ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்து நம்ம எழுதிக்கலாம். ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். அடுத்தது என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னால், அது என்ன அப்படின்னால், ஹெச் சூப்பர் ஹீட்டட் ஈக்குவல் டு ஹெச்ஜி, அதாவது ட்ரை ஸ்டீமினுடைய என்தால்பி ப்ளஸ் சிபிஎஸ் இன்ட்டு டி சூப் மைனஸ் டிஎஸ். அது என்னது, ஹீட் ஆஃப் சூப்பர் ஹீட், ஹீட் ஆஃப்
சூப்பர் ஹீட். ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடியது ஹெச் சூப்பர் ஹீட்டர். அப்போ என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், ஹெச் சூப்பர் ஹீட்டட் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ஜி ப்ளஸ் சிபிஎஸ் இன்ட்டு டி சூப்பர் ஹீட்டட் மைனஸ் டிஎஸ். இந்த ஃபார்முலாலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அடுத்தது ஃபிஃப்த்து கம்பேரிசன், எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாப்ரேஷன் டபிள்யூ. இதுக்கு முன்னாடி நம்ம அதாவது ஒர்க் டன் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பார்த்துருப்போம் அப்படின்னா இன்டகிரேஷன் பிடிவி அப்படின்னு ஃபஸ்ட் யூனிட்லையெல்லாம் பார்த்துருப்போம். பி ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு வால்யூமானது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு நம்ம படிப்போம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னால், ஏன் சார் இங்கே ஹண்ட்ரட்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க? ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கொடுக்கக்கூடியது எல்லாமே ப்ரெஷரை வந்து என்ன வேல்யூஸ் போடும் பொழுது, நம்ம வேல்யூ போடும் பொழுது இதை நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் ஆர் கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது அந்த யூனிட் கன்வர்ஷனுக்காக வேண்டி ஹண்ட்ரட்னு ஒரு அதாவது யூனிட்டை அவங்களே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா ஃபார்முலா நார்மலாக மெக்கானிக்கல் ஒர்க் அப்படின்னாலே, எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாப்ரேஷன் அப்படின்னாலே இன்டகிரேஷன் பிடிவி, பி இஸ் அ கான்ஸ்டன்ட், டிவி இஸ் அ சேஞ்ச் இன் வால்யூம், வால்யூம் ஆனது சேஞ்ச் ஆகும், ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இந்த விஜி அப்படிங்கிறது கூட என்ன அப்படின்னா வெட் ஸ்டீமினுடைய வால்யூம், வி வெட்டுன்னு சொல்லணும். ஆக்சுவலாக அது ஃபார்முலா அப்படி தான் வரும், வி வெட். அப்போ வி வெட்டுன்னு வரும்பொழுது இந்த இடத்துல என்னவாகும் அப்படின்னா இதனுடைய கம்பேரிசன் போடும் பொழுது வி வெட்டுன்னு போடும் பொழுது வி வெட்டு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு விஜி, எக்ஸ் இன்ட்டு விஜி. அதைத்தான் என்ன பி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு விஜி அப்படின்னு இந்த ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்ததில் வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாப்ரேஷன் வி அதாவது டபிள்யூ ட்ரை இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இன்ட்டு பி இன்ட்டு விஜி. இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது வரல, ஏன்னா ட்ரை ஸ்டீமுக்கு எக்ஸினுடைய வேல்யூ என்ன இஸ் ஈக்குவல் டு ஒன்று. அதனால் இது என்னவாகுது பி இன்ட்டு விஜி. எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாப்ரேஷன் வி டபிள்யூ சூப்பர் ஹீட்டட் இஸ் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் இன்ட்டு பி இன்ட்டு விஜி இன்ட்டு டி சூப்பர் ஹீட்டட் டிவைடட் பை டிஎஸ். இந்த இடத்துல வந்து என்னவாகணும், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா போடும் பொழுது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி சூப்பர் ஹீட்டட் மைனஸ் ஸ்மால் டிஎஸ்ன்னு போடுவாங்க. இந்த இடத்துல மட்டும் என்ன அப்படின்னால் கேபிட்டல் டி சூப்பர் ஹீட்டட் டிவைடட் பை கேபிட்டல் டிஎஸ்ன்னு போடுறாங்க. எப்பயுமே வந்து நமக்கு என்ன அப்படின்னால் டெம்பரேச்சர், அதனால தான் நம்ம ப்ராப்ளம் போடும் பொழுது சென்டிகிரேடில் இருக்கக்கூடியதை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருவோம். அப்படி வச்சுட்டா எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் அது ஏன் நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா நமக்கு அதில் ஒரு சின்ன டவுட்டு வரும், ஏன் ஒரு இடத்துல சென்டிகிரேடில் யூஸ் பண்ணணும் இன்னொரு இடத்துல கெல்வினில் போடணும் அப்படின்னு. இப்போ சப்போஸ் இந்த இடத்த பொறுத்தளவுக்கு சென்டிகிரேடில் போட்டாலும் கெல்வினில் போட்டாலும் அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போ சப்போஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த டி சூப்பர் ஹீட்டனுடைய வேல்யூ ஒரு 10 டிகிரி சென்டிகிரேட் டி சூப்பர் ஹீட்டடுக்கு 5 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு வருதுன்னு வைங்க. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 5 டிகிரி சென்டிகிரேட். இப்போ இதே இது கெல்வினில் மாற்றினா என்னவாகும், இதனுடைய வேல்யூ என்னவாகும், 273 ஆட் பண்ணணும். அப்போ 283 மைனஸ் 278. அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வருது, 5 கெல்வின். ஆனால் இங்கே வரும்பொழுது என்னவாகும் அப்படின்னா சென்டிகிரேடில் போடும் பொழுது இதனுடைய டிவைட் பண்ணும்போது மட்டும் ஆன்சர்னுடைய வேல்யூ மாறும். அதாவது 10/5 போட்டால் இது என்னவாகும், 2 கிடைக்கும் ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் அதே இது வந்து என்னவாகாது, 283/278 போட்டோம் அப்படின்னால் 2 வராது, 1 point something வரும். அதனால தான் என்ன அப்படின்னா இங்கே கேபிட்டல் லெட்டரில் போடுறோம். அதனால தான் நம்ம ப்ராப்ளம் போடும் பொழுது அதை கெல்வினில் கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டோம் டெம்பரேச்சர் அப்படின்னா நமக்கு இந்த சப்ஸ்டியூஷன் பண்ணும் பொழுது சப்ட்ராக்ஷன் பண்ணணுமா டிவைட் பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் வராது. அடுத்தது இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதனால தான் என்ன டெம்பரேச்சர் ஆல்மோஸ்ட் நம்ம ஹீட் பவர் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டுக்கே டெம்பரேச்சர் என்ன பண்ணுறோம், இதை வந்து நான் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் செகண்ட் யூனிட்டில் கூட இந்த வேல்யூவை சொல்லியிருப்பேன். சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அது சென்டிகிரேடில் இருந்தாலும் கெல்வினில் இருந்தாலும் அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது, ஆனால் டிவைட் பண்ணும் பொழுது அதனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும்.
இது இம்பார்ட்டன்ட். அதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்மோஸ்ட் டெம்பரேச்சரை சென்டிகிரேடில் இருக்கக்கூடியதை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணி வைக்கிறோம். அடுத்தது வந்து இதை வந்து இந்த வெட் ஸ்டீமை எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, ஃபார் ட்ரையிங் பர்பஸ் ஆஃப் சீட்ஸ், சீட்ஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இந்த வெட் ஸ்டீமை யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ட்ரையிங் க்ளோத், ஏன்னா நம்மளுடைய க்ளோத்தை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படிங்கிறது பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். மூணுமே வெவ்வேறு விதமான யூஸஸ். இது சீட், சீடை ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது க்ளோத்தை ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இது பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மூணு விதமான யூஸஸ் இப்போ வந்து ஒன்ஸ் அகெயின் இஸ் ரிப்பீட்டட். ஏன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்டின், கம்பேரிசன் பிட்வீன் கண்டிஷன் ஆஃப் ஸ்டீம் வெட் ட்ரை சூப்பர் ஹீட்டர். வெட் ஸ்டீமை பொறுத்தளவுக்கு வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இங்கே இருக்கும், இங்கே இருக்காது, இங்கேயும் இருக்காது. ஆனால் ட்ரை ஸ்டீமை ஃபர்தராக ஹீட் பண்ண கிடைக்கக்கூடியது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம்னு சொல்கிறோம். சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் இங்கே 100 டிகிரிக்கு குறைவாக இருக்கும், இங்கே ஈக்குவல் டு 100 டிகிரியாக இருக்கும், இங்கே மோர் தென் 100 டிகிரியாக இருக்கும். அதனால தான் அதை டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்டர்னு சொல்கிறோம். ஏன்னா டி சூப்பர் ஹீட்டனுடைய வேல்யூ தான் அதிகம், சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ரொம்ப குறைவு. இங்கே ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எக்ஸ் இஸ் டினோட்டட் பை எக்ஸ், எக்ஸனுடைய வேல்யூ இங்கே லெஸ் தென் 1 இருக்கும், இங்கே ஈக்குவல் டு 1 இருக்கும், இங்கே மோர் தென் 1 ஆர் ஆப்சன்ட். அடுத்தது என்தால்பி ஆஃப் வெட் ஸ்டீம், எச் வெட்டுக்கு உண்டான ஃபார்முலா, அது ஒரு டிஃப்ரென்ஸ். என்தால்பி ஆஃப் ட்ரை ஸ்டீம் அதுக்குண்டான ஃபார்முலா, என்தால்பி ஆஃப் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அதுக்குண்டான ஃபார்முலா. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஒர்க் ஆஃப் எவாப்ரேஷன் ஃபார் வெட் ட்ரை சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம், அந்த ஃபார்முலாவும் என்ன வஸ் டிஃப்ரென்ஸ். இது சீட்ஸை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, இது க்ளோத்தை ட்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, இதை பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஹெட்லைன் என்ன அப்படின்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன். இப்போ தான் முன்னாடி பார்த்தோம் வாட் இஸ் மீன் பை ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன், இஸ் டினோட்டட் பை எக்ஸ். எக்ஸ்னா என்ன? வெட் ஸ்டீம் கன்சிஸ்ட் ஆஃப் ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம் அண்ட் வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இன் சஸ்பென்ஷன். த ட்ரை ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஸ்டீம் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் ட்ரை சேச்சுரேட்டட் ஸ்டீம் டு த டோட்டல் மாஸ் ஆஃப் வெட் ஸ்டீம். டோட்டல் மாஸ் ஆஃப் வெட் ஸ்டீம், மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீம் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் வெட் ஸ்டீம். ட்ரை ஸ்டீமினுடைய மாஸ் டிவைடட் பை வெட் ஸ்டீமினுடைய டோட்டல் மாஸ். வெட் ஸ்டீமில் என்னென்ன இருக்கும்? வெட் ஸ்டீமில் என்ன இருக்கும்? ஸ்டீமும் இருக்கும், வாட்டரும் இருக்கும். புரியுதா? வெட் ஸ்டீம் அப்படின்னால் அதுக்கு என்ன, நம்ம இதுக்கு முன்னாடி படித்தோம் வெட் ஸ்டீமை பொறுத்தளவுக்கு வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும் ப்ளஸ் ஸ்டீமும் இருக்கும். அதனால தான் என்ன அப்படின்னா ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீம் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் வெட் ஸ்டீம். ட்ரை ஸ்டீம் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்? ஒன்லி ஃபார் அ ஸ்டீம். அதனால தான் அதுக்கு ஃபார்முலா எம்எஸ், மாஸ் ஆஃப் ஸ்டீம் ஆர் மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீம். டோட்டல் மாஸ் ஆஃப் வெட் ஸ்டீம் அப்படிங்கிறதுல என்ன இருக்கும்? வெட் அப்படின்னாலே அங்கே என்ன இருக்கும்? வாட்டர் பார்ட்டிகிள்ஸ் மிக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரை ஸ்டீம். அப்போ அதில் என்ன இருக்கும்? ஸ்டீமும் இருக்கும், வாட்டர் பார்ட்டிகிள்ஸும் இருக்கும். அதனால் எம்எஸ் ப்ளஸ் எம்டபிள்யூ. இப்போ புரியுதுங்களா? ட்ரை ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் ட்ரை ஸ்டீம் டிவைடட் பை டோட்டல் மாஸ் ஆஃப் வெட் ஸ்டீம் இஸ் ஈக்குவல் டு எம்எஸ் டிவைடட் பை எம்எஸ் ப்ளஸ் எம்டபிள்யூ. அதைத்தான் என்ன இங்கே டோட்டல், அதே எம்எஸ்னால் என்ன எம்டபிள்யூனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்தது ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இஸ் எக்ஸ்பிரஸ் அஸ் பர்சன்டேஜ். இதை பர்சன்டேஜில் சொல்லணும் அப்படின்னா த குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம், குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம். ஏன்னா இதை என்ன சொல்கிறதா, ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் பர்சன்டேஜ் அண்ட் இஸ் கால்ட் அஸ் குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம். ஸ்டீமினுடைய குவாலிட்டி இப்போ சப்போஸ் 90% அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.9. அதாவது குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம் அப்படின்னு கொடுத்து அதை 90% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னால் இது வந்து என்னது? குவாலிட்டி ஆஃப் ஸ்டீம். இதேனுடைய வேல்யூவை இதை 0.9 சொன்னோம் அப்படின்னால் இது ஈக்குவல் டு அதாவது எக்ஸ்
Trinus fraction. The percentage la sonna quality of steam nu solrom. Idhula vandu enna appinal for dry steam there is no water particles in suspension and x is unity. X is equal to adhula water particles illa appinal adha enna solrom x vandu unity nu solrom. That means x is equal to 1. Adhathan enna nama dry steam nu solrom. Wet steam apporathalavukku x nudeya value comparison லேயே படித்தோம் x னுடைய வேல்யூ x less than 1 x is equal to 1 ஆக இருந்தால் அது dry steam. இந்த dryness fraction உடைய percentage வந்து கொடுத்திருந்தால் அது quality of steam. அதில் water particle suspension இல்லை அப்படின்னால் x னுடைய வேல்யூ இஸ் யூனிட்டி. இந்த இடத்துல x is equal to 0.9. எக்ஸாம்பிள் அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்தது வாட் இஸ் மீன் பை wetness fraction. வாட் இஸ் மீன் பை wetness fraction is denoted by y. Y na enna? Wetness fraction is defined as the ratio of mass of water particles to the total mass of wet steam containing. It is denoted by y. Appa wetness fraction y is equal to enna mass of water particles divided by total mass of wet steam. Appadiye anga vandha enna irundhathu x is equal to ms divided by ms plus mw னு இருந்தது. இங்க wetness fraction y is equal to mw divided by ms plus mw அப்படின்னு சொல்றோம். அங்க ms வரும் x னு சொல்லும் பொழுது y னு வரும் பொழுது mw னு வரும். அதாவது அங்க mass of dry steam சொல்றோம் divided by total mass of wet steam. இங்க வந்து என்ன mass of wet steam divided by water particles divided by total mass of wet steam. அப்போ இதை wetness fraction percentage-ல சொன்னோம் அப்படின்னால் இஸ் நோன் அஸ் அ ப்ரைமிங். ஒய் இஸ் ஈக்குவல் டு ப்ரைமிங். இப்போ குவாலிட்டி ப்ளஸ் ப்ரைமிங் இஸ் ஈக்குவல் டு 100%. ஏன்னா குவாலிட்டி அப்படிங்கிறது என்னது வெட்னஸ் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனை எக்ஸினுடைய வேல்யூவை பர்சன்டேஜில் சொன்னால் குவாலிட்டி. ஒய்யினுடைய வேல்யூவை வெட்னஸ் ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜில் சொன்னால் அது ப்ரைமிங். இது வந்து என்னது லெஸ் தென் ஒன்றுன்னு சொல்கிறோம். அப்போ அது எக்ஸ் வந்து யூனிட்டியாக இருக்கணும். அப்போ என்னவாகும் அப்படின்னால் ட்ரைனஸ் ஃப்ராக்ஷனையும் வெட்னஸ் ஃப்ராக்ஷனையும் ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கணும், ஒன்றுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதனால தான் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ குவாலிட்டி ப்ளஸ் ப்ரைமிங் இஸ் ஈக்குவல் டு 100%. ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன் ப்ளஸ் வெட்னஸ் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. இது இஸ் அ காமன் ஃபார்முலாவை பொறுத்தளவுக்கு ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன்னா என்ன வெட்னஸ் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னால் இந்த கிளாஸை பொறுத்தளவுக்கு நம்ம பார்த்த பொருளை என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னால் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னா என்ன, அடுத்தது என்தால்பி ஆஃப் வாட்டர்னா என்ன, என்தால்பி ஆஃப் எவாப்ரேஷன்னா என்ன, கண்டிஷன் ஆஃப் ஸ்டீம். ஒவ்வொன்றிலையும் வந்து நாலு கண்டிஷன் இருக்குது, சேச்சுரேட்டட் ஸ்டீம், வெட் ஸ்டீம், ட்ரை ஸ்டீம், சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம். அடுத்தது வந்து டிகிரி ஆஃப் சூப்பர் ஹீட்னா என்ன, கம்பேரிசன் பிட்வீன் கண்டிஷன் ஆஃப் ஸ்டீம் அப்படின்னு ஒரு ஆறு பாயிண்ட் படித்தோம். அடுத்தது ட்ரைனஸ் ஃப்ராக்ஷன்னா என்ன, அதுக்குண்டான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம். வெட்னஸ் ஃப்ராக்ஷன்னா என்ன, அதுக்குண்டான ஃபார்முலா, அதை எப்படி பர்சன்டேஜில் கொடுத்தாலும் என்ன, அதுக்குண்டான ஃபார்முலா எல்லாமே பார்த்தோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்கை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.